ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமெரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஒதுவோர் முன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் ஆரையை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நம்ம இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த எமர்ஜென்சி கேஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த கேஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 20 வருடங்களாக இருக்கக்கூடிய மாந்திரீக தோஷத்தையும் பெண்வழி சாபத்தையும் நாக தோஷத்தையும் செவ்வாய் தோஷத்தையும், ஏன்னா 8 லெவல்ஸ் பிரிச்சிருக்கேன் இந்த கேஸுக்கு, 8 லெவல் நான் பார்த்த கிரிட்டிக்கல் கேஸில் டாப் 10ல் கண்டிப்பாக இது டெஃபினட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேசஸ் தான், ஏன்னா உயிரையே பலி வாங்கிருச்சு, முதல் தாரம் நெருப்பில் விழுந்து மாண்டு விட்டது, ஆண்வழி சாபங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? நாகதோஷம் இருந்தாலே பொதுவாகவே பொருளாதார விளையம் ஏற்படும், பல கோடி கடன் இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் இறந்தனால, தன்னோட மனைவி இறந்தனால அதுவுமே சரிவர அவருக்கு பிராப்தம், அந்த பிராப்தம் சொல்லக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கல, நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு வந்துருச்சு, பிரெயின் ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான முறையில் இருக்குது, அந்த உருவ நடமாட்டங்கள்லாம் வீட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாந்திரீகம் சம்பந்தமாகவும் செய்வன தோஷத்தை எடுப்பதற்காகவும் எதிரிகளை வீழ்த்துவதற்காகவும் இடுமருந்தும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம சரி செய்யணும். ஸோ அட் த சேம் டைம் 8 லெவலாக பிரித்து தான் அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் முன்னாடி எல்லா தோஷத்தையும் சரி செய்கிறது வல்லமை பெற்ற ஒரே கடவுள். ஜாதகத்தில் இருக்க எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் விநாயகருடைய சரணாகதி அடைகிறப்ப அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதுக்கு தான் விக்னங்களை அனுப்பவன் விநாயகன். அது மட்டும் இல்லாமல் முதற்கடவுள், அந்த முதற்கடவுளை நம்ம கும்பிட்டுட்டு இருக்கு 19 விதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நிவர்த்தி பண்ணி லெவல் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இது ஏன் இதனால் நடக்குது? அப்போ இருதார கல்யாணம் பண்ணுறாங்க, பெண்களை சரியாக நடத்துறது கிடையாது, நாக புத்த இடிக்கிறாங்க, நாகரை கொள்கிறாங்க, சரியான முறையில் திதி கொடுக்கலை யாருக்குமே, எல்லாம் சேர்ந்து கெட்ட நேரம் வர்றப்போ மொத்தமாக லாக் பண்ணிருச்சு. அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உடம்புல ஹெல்த் பிரச்சனை இருக்குது, நம்மளுடைய கிளைண்டோடைய உடம்புலையும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அவங்க மனைவிக்கு உருவங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 குழந்தைகளுக்கும் குளம் மாறிய கல்யாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரெயின் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது, செவ்வாய் பகவான் சரியில்லை, அப்போ ரத்தத்துலேயும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100க்கு 200% இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காம்ப்ளிகேட்டடான அந்த கேஸை நம்ம எப்படி கையாள போகிறோம், யாரை வச்சு இதை செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருகனை நம்பி வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி குலதெய்வம்னு சொல்லக்கூடிய மாடனை நம்பி வந்திருக்காங்க. ஏன்னா அவனுடைய குலதெய்வமும் மாடன், பிணங்களின் அதிபதி, துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அப்போ நான் இதுலேருந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் திதி அப்படின்ற ஒரு விஷயத்தை இறந்தவங்களுக்கு சரியான முறையில் கொடுங்க. 15 வயசுக்குள்ளே இறப்பவர்கள் மட்டுமே இறைவனடி சாருவார்கள், 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் கன்னி தெய்வம். அப்போ 15 வயசு மேலே தாண்டி உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் வந்துட்டாலே அந்த பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, துர்சக்திகளாக மாறி குடும்பத்தை சர்வநாசம் பண்ணுவாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணை தொடுவேன், பெண்ணாக இருந்தால் ஆணை தொடுவாங்க, அதுதான் மாந்திரிகம். அப்போ இவங்க குடும்பத்துலேயும் பெண்வழி சாபங்கள் அதிகமாக இருக்குது. பெண் இறந்திருக்கா, முதல் மனைவி அது சரியான முறையில் இல்லை, அதுக்கப்புறம் மனைவி, இரண்டாம் வீட்டு மனைவி வீட்டு வகையால் அவருடைய தம்பியுமே மாண்டிருக்காரு, அவருமே சரிவர இல்லை, அவரை தான் பல வருஷமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குலதெய்வம் வீட்டுக்கு வரலை. அப்போ அந்த குலதெய்வம் வீட்டுக்கு வராதனால பல பிரச்சனைகள், இவன் உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை உள்ளே விட மாட்டேறான். அப்போ முதல்ல நாம் விநாயக பெருமானை கும்பிட்டு இந்த பூஜை முறைகளை ஆரம்பிக்கிறது மூலமா நிச்சயமான முறையில் கிரக தோஷங்கள்லேருந்து விடுபட்டு வெற்றி நிச்சயமான முறையில் கிடைக்கும். என்னையும் பாதுகாக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அவங்களோட டீமுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, பக்குவமாக தான் கையாளணும். அவுட் ஆஃப் ஸ்டேஜ், 90% அவுட் ஆஃப் ஸ்டேஜில் வந்திருக்காங்க. பையனுக்கும் குளம் மாறிய கல்யாணம், பெண்ணுக்கும் குளம் மாறிய கல்யாணம், செவ்வாய் தோஷம், திருமணமான கணவன் இறந்து விடுவான். அவனுடைய பரம்பரையை சொல்ல வரேன், இப்படிலாம் தோஷங்கள் இருக்குது, எல்லா கேஸும் மொத்தமாக சேர்ந்துக்குச்சு. ஸோ அதனால தான் 8 லெவலாக பிரித்து 8 விதமான பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அப்போ லெவல் 1 மூலியமாக என்ன செய்ய போகிறோம்னா, விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனையை பண்ணி கிரக தோஷங்களை டீஆக்டிவேட் பண்ணி அவருக்கு உடம்புல இருக்க திருநீரை எடுத்து பூசுவதன் மூலியமாகவும்,
அது மட்டும் இல்லாமல் அவர் திருநீரை வீட்டில் ஊதி விடுவதன் மூலியமாகவும் உள்ள துர்சக்தி எது இருந்தாலும் இந்த இறந்த பெண் இருந்தாலும் இறந்த ஆண் இருந்தாலும் வெளியேறிடுவான். அதுக்கப்புறம் ரொம்ப கோபமாக தான் இருப்பாங்க. வீட்டை விட்டு இத்த 10 வருஷம் 15 வருஷம் வீட்டுக்குள்ளேயே அந்த ஆன்மா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம், சாதாரணமாக அவன் போக மாட்டேன், ரொம்ப உக்ரமாயிருவான். பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக மட்டுமே அந்த கேஸை நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு பேத்துக்கும் மோட்சம் கிடைப்பதன் மூலியமாக மட்டுமே இவங்களுக்கு பரம்பரை சாபத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். அப்போ முருகன் ரெண்டாவது லெவலில் முருகனை நம்ம ஹோமத்தில் ஆவுதி பண்ணுறோம். அதுக்காகத்தான் அந்த சுதர்சன தகடு, சத்ரு சம்ஹார சுதர்சன தகடு இதுக்கு பேர். இந்த தகடு இருக்கிற இடத்துல எப்பேற்பட்ட மாந்திரிக தாந்திரிக தோஷமாக இருந்தாலும், செய்வன பிரச்சனையாக இருந்தாலும், தொழிலில் தடைகள் இருந்தாலும், இடுமருந்து இருந்தாலும், எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த தகடுக்கு உண்டு. அப்போ இந்த தகடை விநாயகருக்கு நாம் நாளைக்கு பூஜைகள் முறைகள் பண்ணுவதன் மூலியமாக அந்த தகடுக்கு முருகனுடைய ஆவதி கொடுத்து இதை ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலியமாக இந்த தகடை வீட்டில் வைப்பதன் மூலியமாக வீட்டையே நம்ம கட்டுக்கட்ட போகிறோம். வீட்டுக்குள்ளே எந்த துர்சக்தியும் நுழைய முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பங்காளி வகையறாலையுமே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஏவி விட்டு நிறைய வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது, கடைக்குள்ளேயும் நுழைய முடியாது. அவருக்குமே நம்ம பாதுகாப்புக்கு இதை நம்ம கொடுக்குறோம், கருங்காலியை வச்சு ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸாகவும் இருக்கும், கிரிட்டிக்கல் கேஸும். அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்ல, அதுக்காக சுதர்சனம். ஓம் நமோ சுதர்ஷனாய போவோ சுதர்ஷன கிருஷ்ணம் தாரைய தாரைய துரிதம் ஹனஹன பாவம் தகதக ரோகம் மர்த்தய மர்த்தய ஆரோக்கியம் குரு குரு. ஓம் ஓம் ராம் ராம் ரீம் ரீம் ரோம் ரோம் ஃபட் ஃபடு தகதக அனஹன விஜய விஜய ஸ்வாஹா. அப்போ பெருமாளுடைய மூல மந்திரங்கள் ஸ்ரீ சக்கரத்தை பயன்படுத்துவதன் மூலியமா ஹோமத்தில் லெவல் 3 பண்ணுவதன் மூலியமா எதிரி வீழ்வான். அப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் தோஷங்கள் இருக்கோ தயவு செஞ்சு முதல்ல அதை சரி செய்யுங்க, இறந்தவங்களுக்கு மோட்ச விளக்கு போடுங்க. குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலைனாலே பல தொந்தரவுகள் டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நான் ஒரு 3-4 நாள் வரைக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும் ஷெடியூல்ஸு, ஃபோன் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது. ஸோ இந்த கிரிட்டிக்கல் கேஸ், 2 கிரிட்டிக்கல் கேஸையும் நான் ஹேண்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் என்னான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு 8 லெவலாக பிரித்து தான் நான் பண்ண போகிறேன். இதை பார்த்தா டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா டெஃபினட்டாக இந்த கேஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே வரும். முருகனை நம்பி வந்திருக்காங்க, நிச்சயமான முறையில் இந்த கேஸை முருகன் காப்பாற்றி கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.